எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அறுசுவை பழகு சேனல். அறுசுவை பழகில் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடு ஸ்வீட் கார்ன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா நான் சுத்தம் பண்ணி வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்து அந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 3 கான் அளவுக்கு நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதும், ரொம்ப வேக வேண்டியதில்லை. வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இதை வடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னெல்லாம் மாற்றினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கார்ன் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டது அப்படின்னா 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் கார்னெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது காரம் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம இந்த கார்னெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக வந்து காரா பூந்திக்கு வந்து மேலே உப்பு காரம் பத்தலை அப்படின்னா மேலே மிளகாய்த்தூளும் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லா ஸ்வீட் கார்னும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மற்ற ஸ்வீட் கார்னெலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸ்வீட் கார்னை ஆயிலில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். அவ்வளோதான், எல்லா கார்னும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா கார்னும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த கார்னில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் கொத்தமல்லி தழை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெங்காயமும் ஒரு 1/2 லெமனும் மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அறுசுவை பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறுசுவையை பழகுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.